வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாக் வெரிபிகேஷன் என்ற டேலி பிரைம்ல எப்படி போடுறது அப்படிங்கறத பார்ப்போம். இது வரைக்கும் எங்களது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து தேரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கேட்வே ஆஃப் த டேலியில ரிப்போர்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள பிசிக்கல் அதாவது ஸ்டாக் சம்மரி இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போகணும். ஸ்டாக் சம்மரிக்குள்ள போனீங்கன்னா ஸ்டாக் குரூப்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல நீங்க எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போகணும். இதுல போனீங்கன்னா ரெட்மி டிவி 32 இன்ச் 10 நம்பர்ஸ் காட்டுது. சோலார் டார்ச் லைட் வந்து பாத்தீங்கன்னா 150 காட்டுது. சோலார் டியூப்லைட் வந்து பாத்தீங்கன்னா 580 வந்து காட்டுது. யூஎஸ்பி கேபிள் வந்து பாத்தீங்கன்னா 400 காட்டுது. வாஷிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 1 நம்பர்ஸ் காட்டுது. இது சிஸ்டம்ல காட்டக்கூடிய ஸ்டாக் ஐட்டம். ஆனா நம்ம பிசிக்கலா ஸ்டாக் ஐட்டம் செக் பண்ணினா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரெட்மி டிவி வந்து பாத்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் இருக்கு. சோலார் டார்ச் லைட் வந்து பாத்தீங்கன்னா 143 தான் இருக்கு. சோலார் டியூப்லைட் வந்து பாத்தீங்கன்னா 561 தான் இருக்கு. யூஎஸ்பி கேபிள் வந்து பாத்தீங்கன்னா 450 தான் இருக்கு. வாஷிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 1 நம்பர்ஸ் இருக்கு. சம் ஐட்டம் வந்து குறையுது, சம் ஐட்டம் வந்து அதிகமா இருக்கு. இது என்னென்ன ரீசன்லாம் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிருக்கும், அதை வந்து ஸ்கிராப்ல போட்டிருப்பாங்க. சில கூட்ஸ் வந்து காணாம போயிருக்கும், சரிங்களா. பில்லு வந்து என்ட்ரி போட்டிருப்பாங்க, அதாவது பர்ச்சேஸ் பில் வந்து என்ட்ரி போட்டிருக்காங்க, ஆனா கூட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கவே மாட்டாங்க, இந்த பிரச்சனையும் வரும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பில் போட்டிருப்பாங்க, ஆனா கூட்ஸ் வந்து டெலிவரியே பண்ணிருக்க மாட்டாங்க பார்ட்டிக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து இந்த பிரச்சனை தான் வரும், சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ரிட்டர்ன் வந்திருக்கும் குடவுனுக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அது மெட்டீரியல் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னும் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. இது போல பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து மேனுவலா செக் பண்ணும் போது டிஃபரன்ஸ் ஆகும், டிஃபரன்ஸ் ஆகும், சரிங்களா. இதை எப்படி டேலி பிரைம்ல என்ட்ரி போட்டு அதை கரெக்ட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம், சரிங்களா. இப்ப நம்ம இந்த ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம வெளில வந்து இப்ப நீங்க கேட்வே ஆஃப் த டேலி வந்துட்டு நீங்க வந்து வி பிரஸ் பண்ணுங்க, சரிங்களா. வி பிரஸ் பண்ணுங்க, அதுல F10 இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போங்க. டேட் வந்து என்னைக்கு டேட்டுக்கு வந்து நீங்க மேனுவலா ஸ்டாக் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ, மேனுவலா ஸ்டாக் பண்ணி குடோன் வந்து மேனுவலா ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நீங்க வந்து இங்க சிஸ்டம்ல என்ட்ரி பண்ண போறீங்க, சரிங்களா. இப்ப நம்ம இன்னைக்கு டேட்ல பண்றோம், 15/5/2023 நம்ம பண்றோம்னு வச்சுக்கோம், சரிங்களா. இப்ப என்ன ஸ்டாக் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நீங்க வந்து என்ட்ரி பண்ணிடுற அப்படிதான். இப்ப ரெட்மி டிவி வந்து பாத்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோலார் டார்ச் லைட், சோலார் டார்ச் லைட் வந்து பாத்தீங்கன்னா 143 தான் இருக்கு, ஓகேவா, 143 தான் இருக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோலார் டியூப்லைட்டு, சோலார் டியூப்லைட் வந்து 580 ஸ்டாக் காமிக்குது, ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 561 தான் இருக்குது, சரிங்களா. அடுத்தது யூஎஸ்பி கேபிள், இது வந்து 400 இருக்கு, ஆனா நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது பாத்தீங்கன்னா 450 நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அடுத்தது வாஷிங் மிஷின், சரிங்களா, இதுல 1 நம்பர்ஸ் இருக்கு. இப்படிதான் வந்து என்ட்ரி வந்து போடணும் டேலி பிரைம்ல. ஏதாவது ஐட்டம் அதாவது கூட்ஸ் வந்து ஒண்ணு அதிகமா இருக்கும், ஒண்ணு கம்மியா இருக்கும், இதை கரெக்டா மேனுவலா ஸ்டாக் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அஸ் பர் அக்கௌண்ட் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க செக் பண்ணணும், சரிங்களா. செக் பண்ணிட்டு நீங்க இதே மாதிரி என்ட்ரி போடணும், என்ட்ரி போட்டு நீங்க ஜஸ்ட் சேவ் பண்ண வேண்டியதுதான். நம்ம சேவ் பண்ணிட்டோம், சேவ் பண்ணிட்டு நீங்க வெளில வந்துருங்க, கேட்வே ஆஃப் த டேலி வந்துருங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ்குள்ள போய் பாத்தீங்கன்னா அது வந்து மாறி இருக்கும். ரிப்போர்ட்ஸ் ஸ்டாக் சம்மரிக்குள்ள போய் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க என்ன மேனுவலா என்ட்ரி பண்ணீங்களோ அது வந்து வந்திருக்கும், சரிங்களா. டிவி வந்து இப்ப 10 நம்பர்ஸ், சோலார் டார்ச் லைட் வந்து 143, சோலார் டியூப்லைட் வந்து 561, யூஎஸ்பி கேபிள் வந்து 450 நம்பர்ஸ் அதிகமா இருக்கு, வாஷிங் மிஷின் வந்து 1 நம்பர்ஸ். இது கரெக்டா வந்து சிஸ்டம்ல வந்து மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க மெட்டீரியல் ரேட் அதாவது மெட்டீரியல் ஸ்டாக் செக் பண்ணும்போது ஸ்டாக்கும் குடோனோட ஸ்டாக்கும் இங்க இருக்கிற ஸ்டாக்கும் சிஸ்டமோட ஸ்டாக்கும் வந்து கரெக்டா வந்து இருக்கும், சரிங்களா. இப்ப நம்ம டே புக்ல போய் பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரி இருக்கும், சரிங்களா. இதை போட்டிருக்கோம் பாருங்க, பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்படிதான் வந்து மேனுவலா பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி வந்து போடணும் டேலி பிரைம்ல. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.